வணக்கம், வெல்கம் டு தாமரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டோக்லா செய்ய போறோம். அது குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸான டிஷ், கல்லமாவை வச்சு செய்யறது. வீடியோக்குள்ளே போகலாம். போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டோக்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. வாங்க, கல்லமாவை 200 கிராம், சர்க்கரை 3 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா, எலுமிச்சம்பளம் 1 எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கு, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆயில், இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். வாங்க இப்போ மாவு நல்லா கலக்கிக்கலாம். கல்லமாவை போட்டுக்கோங்க, மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க, சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கட்டையிலாம் கலந்துக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கலாங்க. பேக்கிங் சோடா போட்டுங்க, உப்பு, எலுமிச்சம்பழம் ஜூஸ், ஆயில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மரம் வர்ற மாதிரி நல்லா படிச்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுருந்தோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் எண்ணெய் துவைச்சிக்கலாம். இப்போ இந்த கலக்கி வச்சுருக்க மாவை இந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இது போட்டு வச்சுருங்க. நல்லா கொதிக்கும் போது நம்ம இந்த மாவு கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரம் வச்சிருக்கோம், மறி வச்சுட்டு மூடி போட்டுறாதீங்க, இட்லி பாத்திரம் மட்டும் மூடிவிங்க. வெந்திருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. கட்டுக்கட்டுங்க, விழுந்துடும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கேன். கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் விட்டுக்கோங்க, கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. எலுமிச்சை மிளகாய் விட்டுக்கோங்க, சர்க்கரை, தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.